நண்பர்களே நல்லா இருக்கீங்களா? இன்று தேசிய விளையாட்டு தினம். இன்றைய தினத்தில் தேசிய கட்சியான பாஜக பாலியல் ஜல்சா கட்சியில் நடக்கும் ஆடியோ மற்றும் வீடியோ விளையாட்டுகளை பற்றி கொஞ்சம் பார்ப்போமா? எனக்கு தெரிஞ்சு கேடி ராகவன் மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குற ஆளை யாரும் பார்த்தே முடியாது. இவர் மட்டும் சினிமாவில் வந்தார்னு வச்சுக்கலேன், ஆட்சி தூக்கிருப்பார். சிவாஜி கணேசெல்லாம் பின்னாடி தான் இருவோம். என்ன ஒரு எக்ஸ்பிரஷன், சான்ஸே இல்லை. அப்படி தான் கொடுத்துருந்தாரு அவருடைய வீடியோ கிளிப்பிங்ஸில். என்ன குறைனா ஆடியோ கொஞ்சம் தெளிவாக இல்லை, அதான் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்துச்சு. மற்றபடி எக்ஸ்பிரஷன்லாம் பிச்சுட்டார். அந்த காலத்து ஊமை படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. இந்த இப்படிப்பட்ட முக்கோண மோதலுக்கு காரணம் என்னென்னு பார்த்தாக்கா, யார் யாருக்கு அடிமையாக இருக்கிறது அப்படிங்கிறது தான். கேடி ராகவனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு பாஜகவுக்கு யார் வேணாலும் தலைவராக இருக்குங்க, ஆனால் நாங்கள் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஜாதி மேலாண்மை, ஜாதி வெறி, ஆதிக்கம், ஆதிக்கமான பன்மை. அவர் தொலைக்காட்சி விவாதங்களில் வந்து பேசுகிறவர்கள கூட பார்த்தீங்கன்னாக்கா, என்னமோ ஒரு உலகத்துலேயே வானத்துலேருந்து குதித்து வந்த மாதிரி தான் அவருடைய பிஹேவியர்லாம் இருக்கும். அப்படியே ஒரு மாதிரி ஒரு மற்றவங்களெல்லாம் ஒரு நக்கலாக தான் பார்ப்பார். ஆனால் கடைசியில் இவர் ஏதாவது வாதம் பண்ணும்போது மற்ற தொலைக்காட்சி வாதத்தில் வர மற்றவங்களும் தூக்கிப்பட்டு மிதிப்பாங்க, அது வேறு விஷயம். கடைசியில் அடி வாங்கி காயப்பட்டு போகிறது அவர் தான். ஆனால் அவர் பேசுகிற பேச்சை பார்த்தீங்கன்னாக்கா, அப்படியே நாங்கள் தான் அப்படின்னு கெத்தாக ஒரு நக்கலாக தான் ஒரு பார்வை பார்ப்பார். கடைசியில் அடி வாங்கி காயப்பட்டு போவார். ஒவ்வொரு விவாதத்துலையும் இதாக நடந்துகிட்ருக்கோம். நம் மக்கள் அசிங்கப்பட்டால் கேடி ராகவன் அப்படின்னு போட்டு நியூஸ் போட்டு கிரியேட் கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. இதான் நடந்துருச்சு. இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, கேடி ராகவனை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து எல்லாருமே நாங்கள் சொல்கிற பேச்சு தான் கேட்கணும் அப்படின்ட்டு ஒரு மனப்பான்மை. அந்த அடிப்படையில் தான் முன்னாள் பாரதிய ஜனதா கட்சி தலைவர், அதாங்க எல் முருகன் இருந்தார்ல, அவருக்கு ஒரு மத்திய அமைச்சர் பதவி கிடைக்க போகுது அப்படின்ட்டு ஒரு தகவல் கிடைச்சோடனே அந்த பதவி அவர் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அவர் லாபி பண்ணியிருக்காரு. அதுக்காக தான் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தினமலரில் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இது நம்ம தமிழக பாஜக பொறுப்பாளர் சி டி ரவி இப்படி பேசினார், கமலாலயத்தில் நடக்கும் பாலியல் அத்துமீறல்களை பற்றிய ஒரு விசாக கமிட்டி அமைக்கணும், இனிமேல் எங்கள் கூட்டம் நடந்தாலும் ஆண்களும் பெண்களும் ஒரே ஒரு ஒரே ஹோட்டல்லே ஸ்டே பண்ணக்கூடாது, ரூம் போடக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக பேசியிருக்காரு அப்படின்ட்டு ஒரு இப்படி ஒரு தகவல் செய்தியை போடுங்க அப்படின்ட்டு தினமலரில் சொல்லி எந்த பத்திரிகையிலும் வராத சேர்த்து தினமலரில் மட்டும் வந்துச்சு. அது காரணம்னாக்கா, எல்முருகனுக்கு அப்போ எல்முருகன் தலைவராக இருக்கார், அவருக்கு கிடைக்க வேண்டிய மத்திய இணையமைச்சர் பதவி கிடைக்காமக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் மேலிடத்தில் பலவிதமாக போட்டு கொடுத்தாலும் கூட மேலிடம் கண்டுக்காம எல்முருகன் மத்திய இணையமைச்சர் ஆகிட்டார். அதற்கு பிறகு அண்ணாமலை தலைவராகிறார். அண்ணாமலை தலைவரானாலும் கூட அப்பையும் இந்த குரூப் வந்து அவரை டாமினேட் பண்ண பார்க்குது, என்ன நாங்கள் சொல்லதான் கேட்கணும் அப்படின்ட்டு. இது இவருக்கு பிடிக்கல, என்ன எப்படா இதை பண்ணலாம் அப்படின்னு இவரை டீல் பண்ணுறது அப்படி ஓரங்கட்டணும் அப்படின்னு நினச்சி தான் இது ஒரு கூட்டு சதியாக தான் நடந்திருக்கு. இதுக்கிடையில் அண்ணாமலை வந்து ஒரு ப்ரெஸ் மீட் நடத்துகிறாரு. அந்த ப்ரெஸ் மீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா, கேடிஆர் வந்தாச்சா, கேடிஆர் வந்தாச்சான்னு இப்படி தவிக்கிறார். சரி, கேடிஆர் வந்தார். வந்தவொடனே பக்கத்தில் உட்கார வச்சுட்டு இவர் என்ன பண்ணுறாரு, காதோட காதாக கொண்டு போய் கேடி ராகவன்ட்டு கேட்குறாரு, மான்சூன் ஸ்டேஷன்னாக்கா மழைக்கால கூட்டத்தில் தானே அப்படின்னு கேட்குறாரு. அப்போ கேட்கும்போது என்ன பண்ணுறாருனாக்கா, கேடி ராகவன் அவர் தான் சரியான கேடியாச்சு அப்படின்னு மைக்கை வந்து நைஸாக கிட்ட கண்ணை வச்சு ஆன் பண்ணி விட்டுறாரு. அண்ணாமலை வந்து இவர்கிட்ட கேட்குற சந்தேகம் வந்து எல்லாரும் கேட்குற மாதிரி அதை வந்து வீடியோ எடுத்து எல்லா மீடியாலையும் வந்துச்சு, சமூக ஊடகத்திலுமே பரவி இருந்துச்சு. மான்சூன் ஸ்டேஷன்னா என்ன மீனிங் கூட தெரியாமல் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்திருக்காரு, இவர் படித்து வந்தாரா என்ன அப்படின்ட்டு அண்ணாமலையை பற்றியெல்லாம் கழுவி ஊற்றுற மாதிரி ஒரு வேலையை பண்ணிவிட்டார். எனக்கு கிடைக்காத தலைவர் பதவி உனக்கு கிடைச்சிருக்கா, உன்னை எப்படி அசிங்கப்படுத்தின பாரு அப்படின்ட்டு நைஸாக அப்படியே பண்ணிவிட்டார். அது ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஏன்னா எல்லாத்தையும் மனசில் வச்சு தான் இவர் வந்து மதன் இப்படி ஒரு வீடியோ எடுத்தோடனே இவர்கிட்ட போய் தனிப்பட்ட முறையில் போய் அப்ரோச் பண்ணி பேசும்போது அவர் என்ன சொல்கிறாரு, ஏன்னா அவர் நான் ரெண்டு மூணு ரூபா பேசினேன், மூணாவது ரூபா பேசக்குள்ளே போட்டு விட்ருங்க அப்படின்னு பர்மிஷன் கொடுத்துருக்காரு. ஆனால் மதன் வீடியோ ரிலீஸ் பண்ணதுக்கு பிறகு மறுநாள் வந்து இவர் அண்ணாமலை விட்டு அறிக்கையில் என்ன சொல்கிறாரு, என்ன என்கிட்ட பல திருப்பி அப்ரோச் பண்ணாங்க, நான் வந்து அந்த கிளிப்பிங்ஸ்லாம் கொடுங்க என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொன்னேன், அவர் கொடுக்கல. சரி, ரொம்ப திருப்ப திருப்ப குறிஞ்சி அனுப்பிச்சு கட்டதுனால சரி ஓகே போட்டுவிடுங்க முடிஞ்சால் பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. அதற்கு மறுநாள் மதன் ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணுறாரு.
கிட்டத்தட்ட இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் லக்கியஸ்ட் பர்சன் யாருனாக்கா இப்போதைக்கு அண்ணாமலை தான். அன்எடிட்டட் வெர்ஷன் அந்த வீடியோ, கேடி ராகவனுடைய வீடியோ பார்த்தது அவர் தான். அதோடு இல்லாமல் மதன் சொல்கிற 15 பேரோட வீடியோ என்கிட்ட இருக்குன்னு சொல்கிறார்ல, அந்த வீடியோ கூட அவர் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். வாய்ப்பு இருக்குது, எல்லாத்தையும் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாரு, என்ன நான் இந்த விஷயம் இந்த வீடியோ வந்து நான் தலைமையில் போய் பேசணுன்னாக்கா மதன் வெளியிட்ட ஆடியோவில் அண்ணாமலை வந்து மதனை கண்டித்து ஒரு அறிக்கை வெளியிட்ட பிறகு அதற்கு மறுநாள் வந்து ஒரு ஆடியோவில் இதெல்லாம் வருது. இந்த ஆடியோவை பற்றி இந்த வீடியோவை பற்றி நான் தலைமையில் பண்ணி காமிச்சேனாக்கா அவங்கள்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு 6 மாதம் ஆகும், அதை அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு 6 மாதம் ஆகும், போட்டு விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இவரே சொல்கிறாரு. எல்லா விஷயத்தையும் கிளியராக சொல்கிறாரு. உங்களுக்கு உங்கள் பர்சனாலிட்டிக்கு நீங்கள் எம்எல்ஏ ஆகலாம், இலக்கிய நிலை தலைவராக முக்கிய பொறுப்பில் ஆகலாம், மீடியா கண்ட்ரோலர் ஆகலாம், அப்படி இப்படின்லாம் சொல்கிறாரு. ஏன்னா அவருடைய இரட்டை நிலைப்பாடு வெளிவந்துருச்சு, நடிச்சுக்கிட்டு இருந்தார் இவர்கிட்டே ஒன்று சொல்லிட்டு மீடியாவில் வந்து வேறமாக சொல்லியிருந்தார். ஆனால் இவர் இந்த மதன் வந்து இவர் கேடி இல்லை, நீ கேடினா கேடி கேடி இல்லை கில்லாடி நாங்கள் மாதிரி இவன் கேடியாக இருந்திருக்காப்புல, எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணதுனால அவர் ஆடியோ வெளியிட்டதுனால அம்பலப்பட்டிருக்கிறார். ஆனால் மீடியாவை இன்னும் 6 மாதத்தில் மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுவோம், கையில் எடுப்போம் அப்படின்ட்டு நம்ம ஆட்டுக்குட்டி அண்ணா அவளை சொல்லி 60 நாள் கூட ஆகலை. ஆனால் அதுக்குள்ளே அவர் அம்பலப்பட வச்சுட்டே மதன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்படி தான் அம்பலப்பட்டிருக்கிறாங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கேடி ராகவன் செய்த தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது, இது அவருடைய தனிப்பட்ட விசாரணை தான். ஆனாலும் கூட கட்சியில் உள்ள பெண்களை வந்து சுரண்டல் பண்ணி அவங்களுக்கு இப்போ மேலே வரணும், தலைவர் பதவிக்கு வரணும், முக்கிய பொறுப்பு வரணுனாக்கா எங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போனால் தான் இது நடக்கும் அப்படின்ட்டு இது மாதிரி தான் தமிழக பாஜக நடந்துட்டுருக்கு. இது பாஜகவை பொறுத்த வரைக்கும் அகில இந்திய அளவில் வந்து இது புதுசு கிடையாது. அவங்க காலங்காலமாக அந்த கட்சியோடைய நிலைப்பாடே அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. கர்நாடக சட்டசபையில் வந்து 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து சபை நடந்துகிட்ருக்கும் போதே விட்டு விட மாட்டாங்க. அதே மாதிரி குஜராத் சட்டசபையிலும் நடந்துச்சு. ஏன்னா மற்றபடி அந்த கட்சியில் உள்ள எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது குற்றப்பின்னி உள்ளவங்க தான், குற்றப்பின்னணி உள்ளவங்க தான் அந்த கட்சியில் போய் பாதுகாப்பாக இணைஞ்சிட்ருக்காங்க. இதுதான் நடந்துகிட்ருக்கு. இப்போ வந்து என்னென்னா இப்படி ஒரு அம்பலப்பட்டு நிற்குது. என்ன மதனை வேற அவருடைய மதன் டைரி அந்த யூடியூப் சேனலே டெலிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடையில் விட்டால் வீடியோ வெளியிட்ட உடனே ரொம்ப பேர் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டாங்க. மதனுக்கு ஒரு வேண்டுகோள், ஒரே ஒரு வீடியோவுக்கே வந்து அது வந்து அதோடய இம்பேக்ட் வந்து ரொம்ப மோசமாக வீரியமாக இருக்குது. உங்கள்கிட்ட 14 வீடியோ இருந்தால் கூட அதெல்லாம் தயவுசெய்து வெளியிடாதீங்க. இருக்கா இல்லையான்னு தெரியாது, அதை வெளியிட வேண்டியதில்லை, வெளியிடக்கூடாது. அது அரசாங்கம் வந்து கைப்பற்றணும். ஏன்னா இதை வந்து இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் எல்லா பசங்களும் படிச்சுட்டு இருக்காங்க. எல்லா கையிலையும் எல்லா சின்ன பசங்கள்கிட்டையும் மொபைல் இருந்துகிட்ருக்கு. அவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஏற்கனவே பார்த்துட்டு தான் இது அவங்களுக்கு அவர்கள் மத்திய அவர்களுடைய மாணவர்களுடைய மத்தியில் வந்து பலவிதமான கேள்விகள் வந்திருக்கு. என்ன நடக்குது, என்ன வீடியோ அப்படின்ட்டு அவங்க மாதிரி ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க. சின்ன பசங்க, 2வது பசங்க, 3வது படிக்கிற பசங்க கூட ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால யார்கிட்ட எப்படியாத்த ஒரு இந்த வீடியோ வந்து எப்படியாத்த ஒரு இம்பேக்டை உருவாக்கினா மோசமான இம்பேக்டை உருவாக்கி வச்சுருக்கு. சும்மா நம்ம காமெடியாக பேசிக்கலாம் அப்படி இப்படின்ட்டு. ஆனால் தயவுசெய்து அப்படி ஒரு வீடியோ மதன் கையில் இருந்தால் கூட அதை அரசாங்கம் கைப்பற்றணும், அதை வெளியிடாமல் அதை கைப்பற்றணும். இது வந்து பிஜேபியில் நடக்கிற உள்கட்சி விவகாரங்கள் வெளியே வந்திருக்கு. கோயம்புத்தூரில் உள்ள இன்னொரு பிரமுகருக்கு அண்ணாமலை வந்து கட்சியில் சேர்ந்து இப்படி தலைவர் பதவி கொடுத்து பிடிக்கலையாம், அவரும் இவரை குளிப்பறிக்கிறது வேலை நடந்துகிட்ருக்கு. பலவிதம் மாற்றி மாற்றி அவங்களுக்குள்ளே குளிப்பறிச்சிட்டு இருக்காங்க. அதில் அண்ணாமலை சொன்ன இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, குஷ்புவோ காயத்திர கிராமம் வந்தால் கூட இந்த கதவை தொடர்ந்து வச்சுருப்பேன், இந்த கதவு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், கதவு இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த கதவை எடுத்துட்டேன் அப்படின்ட்டு ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. பெண்கள் வந்து சினிமா சம்மந்தப்பட்ட பெண்களாக இருந்தாக்கா இவங்க இப்படி தான் இவங்க வந்து அப்படின்னு ஒரு கேவலமான சிந்தனையில் வந்த வார்த்தை தான் இது. ஆட்டுக்குட்டி அண்ணாமலை தலைவரானதுலேருந்து கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு நல்ல கண்டம் கொடுப்பாரு, கவலையப்பட வேண்டியதில்லை அப்படின்னு நினச்சிருந்தேன். அதே மாதிரி தான் தமிழிசை சவுந்தரராஜன் மாதிரி எல்முருகன் மாதிரி இவரும் கண்டம் மலையாக கொடுத்துட்ருக்காரு. இப்போ வந்து இந்த மதன் வெளியிட்ட ஆடியோ வெளியேறதுக்கு பிறகு அவர் அதை பற்றி அந்த கருத்து சொல்லாமல் அமைதியாக இருக்கார். நேற்று வந்து தமிழக சட்டமன்ற சட்டப்பேரவையில் வந்து இந்த விவசாயிகளுக்கு எதிரான 3 சட்டங்களை வாபஸ் பெற வேண்டும் என்று தமிழக சட்டத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதால் அதை எதிர்த்து கருத்து சொல்லியிருக்காரு. இந்த தமிழக விவசாயிகளுக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லாத சூழ்நிலையில் ஏன் இப்படியெல்லாம் ஒரு தீர்மானம் நிறைவேற்றணும் அப்படின்ட்டு. எங்களுக்கு பாதித்தாதான் நாங்கள் செய்யணும் கிடையாது. இந்தியா என்பது ஒரு கூட்டாட்சி நாடு, எல்லா அனைத்து மக்களும் தனித்தனி மாநிலங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
அப்படி இருக்கும் நிலையில் இன்னைக்கு பஞ்சாப்ல பாதிப்பு நமக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு நாளைக்கு வரும் எங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதிப்பு வரும் தமிழ்நாட்டு விவசாயிகள் அதோடைய இந்த விவசாய சட்டங்களுடைய இம்பாக்ட் பாதிப்புகளை பற்றி இன்னும் அறியாமல் இருக்காங்க இருந்தாலும் கூட அரசியல் கட்சியாக நிச்சயமாக எதிர்காலத்தில் அந்த பாதிப்பு விவசாயிகளுக்கு வரும் என்ற இன்னொரு உணர்ந்த ஆட்சியில் இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மூன்று விவசாய சட்டங்களையும் வாபஸ் பெற வேண்டும் என்று ஏற்கனவே 6 மாநிலங்கள் என அந்த தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க இப்போ 7வது மாநிலமாக தமிழ்நாடு அந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்காங்க இதை வந்து அண்ணாமலை பேசியிருக்காரு தமிழக விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பு இல்லாத சூழ்நிலையில் அவர்கள் தமிழக விவசாயிகள் எதிர்க்காத சூழ்நிலையில் எதற்காக திமுக அரசாங்கம் இப்படி ஒரு அந்த மூன்று விவசாய சட்டங்களை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றும்லாம் கேள்வி கேட்டிருக்காரு அதனால் இப்போதைக்கு அண்ணாமலை ஆட்டுக்குட்டி அண்ணாமலை உங்கள் கட்சி விவகாரத்தை பாருங்கள் நீ ஏற்கனவே பண்ண பல சம்பவங்களுக்கு என்ன உங்களுடைய ஃபர்னிச்சரை சில்லு சில்லாக உடைச்சிட்டான் மதன் ஏன்னா அந்த டேமேஜ் எல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணுற வழியை பாருங்கள் ஏன்னா மற்ற அரசாங்கம் என்ன செய்யணுமோ அவங்க செஞ்சிகிட்டே இருப்பாங்க இதற்கு மேலும் எந்த விதமான வீடியோக்களும் வராது என்று எதிர்பார்ப்போம் வந்தாக்கா அது நல்லா இருக்காது ஓகேயா பாலியல் ஜல்சா கட்சி என்பது அவர்களுடைய வரலாறே அப்படித்தான் அதில் வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்ட்டு யாரும் வருத்தப்படுவதற்கான வாய்ப்பு இல்லை மக்கள் வந்து நல்லா புரிஞ்சுருக்காங்க அந்த கட்சியில் இருந்தாங்க அந்த கட்சியில் இருக்கவங்களாம் யார் எதற்காக வந்து மக்கள் அதிகமான பேர் அந்த கட்சி விரும்ப மாட்டேங்கிறாங்க ஏன் அந்த கட்சியில் உறுப்பினர் சேர்க்க வந்தால் கூட ரெண்டோடி வர்றாங்க அப்படிங்கிறத மக்கள் இருந்தே புரிஞ்சு வச்சுருக்காங்க நல்ல சிறந்த முறையில் அந்த கட்சி அம்பலப்பட்டு இருக்கிறது இதுவும் நல்லது தான் மக்கள் வந்து சில பேர் வந்து நம்ம தான் இந்த கட்சியில் நமக்கு வந்தளவுக்கு ஏற்கனவே ரொம்ப இருக்காங்களே நம்ம சேர முடியாது இந்த கட்சியில் போய் சேர்ந்துட்டால் நம்ம கட்சியில் அரசியலில் வளரலாமே அப்படின்னு சில எண்ணங்கள் தோன்றுவதற்கு வாய்ப்பு இருந்த நிலையில் இப்படி ஒரு வெளி வந்திருப்பது இந்த கட்சி வந்து இப்படி தான் என்பது என்ற தெளிவை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கிறது ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்எஸ்பிசி தமிழ் யூடியூப் சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ பை